சிவகங்கையில நோயால பாதிக்கப்பட்டு ரத்த காயங்களோட பல நாய்கள் தெருக்களில் திரிந்து வருது. நகராட்சி நிர்வாகம் அவற்றை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால அங்க இருக்க மக்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் சொறி உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு ரோமங்கள் உதிர்ந்து இரத்த காயங்களுடன் பரிதாபகரமான நிலையில் பல நாய்கள் காந்தி வீதி, நேரு பஜார், மஜித் சாலை, பேருந்து நிலையம், அரண்மனை வாசல், மதுரை சாலை ஆகிய இடங்களில் சுற்றி திரிகின்றன. நாய்கள், அதாவது நாய்கள்னா உடம்பு பூரா அந்த சொறி சொறியாக நம்ம கிராமங்களில் சொல்லுவோம், வங்கு விழுந்த நாய்ன்னு சொல்லுவோம். அந்த வங்கு விழுந்த நாய் கடித்தால் மிகப்பெரிய கொடுமையான, நாய் கடித்தாலே கொடுமையான வியாதி. அதில் இந்த மாதிரி நோயுள்ள நாய்கள் கடித்தா இன்னும் அதிகமான வியாதியினுடைய குரூரம், அதனுடைய கடினத்தன்மை அதிகமாகும் என்பது உண்மை. நிறைய பார்த்திங்கன்னா வீதிக்கு வீதி, ஊருக்கு கிராமங்கள், அதாவது எல்லா வீதிகளிலுமே இந்த மாதிரி நாய்கள் அதிகமாக தெரியுது. பீட்டா, ப்ளூ கிராஸ் போன்ற விலங்கு நல அமைப்புகள் தெரு நாய்களை பிடிக்க நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளது. மாற்றாக நகராட்சி நிர்வாகம் நாய்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக நாய்கள் அப்புறப்படுத்தப்படவில்லை. நோய் பாதிக்கப்பட்ட நாய்களால் சிறுவர் சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது என கவலை தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக அலைந்து கொண்டிருக்கின்றது. அது பொதுமக்களின் சுகாதாரத்துக்கு மிகப்பெரிய கேடினை விளைவிக்கின்றது. அதன் விளைவாக குழந்தைகள் தெருவிலே விளையாடுகின்ற குழந்தைகள், பள்ளி செல்லும் குழந்தைகள், பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய சுகாதார கேட்டினை ஏற்படுத்துவதும் இல்லாமல் கடித்து காயங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் நோய்கள் பரவுவதற்கு மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நோய் தொற்றுக்கு ஆளான நாய்களை கண்டு பயந்து மக்களும் புறக்கணிப்பதால் அவை பசி பட்டினியுடன் பரிதாபகரமாக தெரிகின்றன. நோய்க்கு ஆளான நாய்களில் சில வெறி நோய்க்கு ஆளாகியுள்ளன. சமீபத்தில் ஒரு வெறி நாய் கடித்து சிறுவர்கள் பெரியவர்கள் என 15க்கும் மேற்பட்டவர்கள் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற நேர்ந்தது. சிவகங்கையில் நாயுடைய தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சார். அது வந்து யாருமே எதுவுமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறா. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த நாய்க்கு. ரொம்ப சொறி சிரங்கு, குழந்தைகளும் வெளியே போக முடியலை. மாலை நேரத்தில் எங்கேயும் வெளியே வயதானவங்களும் போக முடியலை. ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது வழி செய்யணும், மாவட்ட நிர்வாகம் ஏதாவது அது வழி செய்யணும். நோயால் பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு சிகிச்சை அளித்து அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், நாய்கள் பாதுகாப்பிற்கு தனி மையம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வளர்ப்பு பிராணிகள் நல்ல நிலையில் இருக்கும்போது அதை நடுவீட்டில் வைத்து கொஞ்சுவதும், அதே பிராணிகளுக்கு நோய் ஏற்பட்டால் அதை நடுத்தருவில் விடுவதும் ஏற்புடையதல்ல என்பது சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டு. மக்களின் உணர்வுகளோடு நாங்கள் உணர்வுகளுக்காகவே நாங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு சிவகங்கையிலிருந்து R. நாகேஸ்வரன்.